நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரையில் பெற்றோரை இழந்து ஆதரவற்ற நிலையில் இருந்த சிறுமியை கடந்த 3 வருடங்களாகவே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய கொடூர சம்பவத்தில் 5 பெண்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்திருக்கும் இந்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருக்கிறது. மதுரையை சேர்ந்த அந்த சிறுமிக்கு 13 வயது. தந்தை இல்லாத நிலையில் தாயும் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறார். குடும்பத்தின் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி கொண்ட உறவினர் பெண்ணான ஜெயலட்சுமி என்பவர் தான் வளர்க்கிறேன் என்று கடந்த 2015 சிறுமியை அழைத்துச் சென்றும் இருக்கிறார். ஆனால் அவரோ அந்த சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபட கட்டாயப்படுத்தியும் இருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் பாலியல் தரகர்களாக செயல்பட்டு வரும் அனார்கலி, சுமதி, ஐச்சந்திரா, தங்கம், சரவணபிரபு, சின்னத்தம்பி ஆகியோருடன் சேர்ந்து மதுரை மட்டுமல்லாமல் பல இடங்களுக்கு அந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் தொழிலில் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தியும் இருக்கிறார்கள். இந்நிலையில்தான் இது தொடர்பாக ஆள் கடத்தல் தடுப்பு காவல்துறையினருக்கு புகார் சென்றதை அடுத்து சிறுமியின் உறவினரான ஜெயலட்சுமி உள்ளிட்ட 5 பெண் தரகர்களை தேடி வந்துள்ளனர். மதுரை உத்தங்குடி அருகே உள்ள ஒரு வாடகை வீட்டில் ஆள் கடத்தல் விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளரான ஹேமலதா தலைமையிலான தனிப்படையினர் சென்று சிறுமியை மீட்டு சரவணபிரபு என்பவரையும் சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய ஜெயலட்சுமி, சுமதி, ஐச்சந்திரா உள்ளிட்ட 5 பெண் தரகர்களையும் கைது செய்தனர். அவர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையிலும் தற்போது அடைத்தும் உள்ளனர். சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட சிறுமியை 600க்கும் மேற்பட்ட நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரியவந்தும் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர்களையும் கைது செய்ய காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையிலும் இறங்கியிருக்கிறார்கள். சிறுமியை வளர்ப்பதாக அழைத்துச் சென்று பாலியல் தொழிலில் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்திய சம்பவமானது மதுரையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.